வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இது வந்து ஆறாவது வகுப்பில் இரண்டாம் பருவ அறிவியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய புத்தக பயிற்சி பார்க்கலாமா? பாருங்கள், மதிப்பீடு: பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும். பாருங்கள், இடமாற்றம், நிறமாற்றம், நிலை மாற்றம், இயைபு மாற்றம். இது வந்து நிலை மாற்றம். என்ன பண்ணுங்கள், இதை குறிச்சிருங்க. ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும் அப்படின்னா இயற்பியல் மாற்றம். சரியா, இதை எழுதிருங்க. பால் தயாராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். பாருங்கள், மீள் மாற்றம், வேகமான மாற்றம், மீளா மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். பாருங்கள், மீளா மாற்றம். அடுத்து கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது அப்படின்னா துருப்பிடித்தல், பருவநிலை மாற்றம், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, பருவநிலை மாற்றம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிச்சிருங்க. காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும், இது ஒரு டேஷ் ஆகும். பாருங்கள், மீள் மாற்றம், வேகமான மாற்றம், இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இது பாருங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் இதுதான் இது. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்தெழுக்கும், இது ஒரு டேஷ் மாற்றம். பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்தெழுக்கும், இது ஒரு டேஷ் மாற்றம். பாருங்கள், மீள் மாற்றமா மீளா மாற்றமா அப்படின்னா இது வந்து மீள் மாற்றம். இதை நீங்கள் என்ன செய்யணும், இதில் எழுதணும். முட்டையை வேக வைக்கும் போது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. இங்கே மீளா மீளாவான்னா மீளா மாற்றம். ஏன்னா முட்டையை வேக வச்சு முடித்த பிறகு அது பச்சை முட்டையாக வராது. சரியா, நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றங்கள். அப்போ இதில் விரும்பத்தக்கதா விரும்பத்தகாதா? அது கேள்வியிலே பதிலுக்கு பாருங்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள். அடுத்து பாருங்கள், தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குறது, இது என்ன மாற்றம் அப்படின்னா இயற்கையானதாக மனிதன் நிகழப்பட்டதானா இயற்கையான மாற்றம். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம், விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். டப்புன்னு வெடிச்சிடும், இது வந்து என்ன செய்யாது, டக்குன்னு முளைக்காது, அப்படியே மெதுவாக தான் நிச்சயம் முளைக்கும். பார்க்கலாமா, எழுதலாமா? பாருங்கள், இது அப்படி அந்த கோட்டில் நீங்கள் எழுதி வச்சுருங்க. பாருங்கள், சரியால தவறாக என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம், இது வந்து சரி. ஏன்னா வேகமாக என்ன செய்யாது, முளைக்காது, மெதுவாக தான் நிச்சயம். தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம், இது தவறு, மீளா மாற்றம். சரியா, அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றம் போடுறதுக்கு, ஆனால் இல்லை, இது இயற்கையால் நடக்கக்கூடிய மாற்றம். இது மனிதன் வந்து மாற்ற முடியாது அப்படின்னா தான் அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி ஆக்கிடுவாங்க, பௌர்ணமி அமாவாசை ஆக்கிடுவாங்க. அதனால் இது வந்து இயற்கையால் நடக்கக்கூடிய மாற்றம். உணவு சேர்த்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்னு போடுறதுக்கு, இது தவறு, இது வந்து என்னென்னா ஒரு மீளா மாற்றம். உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் வருது, இல்லை இது வந்து கரைப்பான். இதில் கரைபொருள் வந்து உப்பு வரும். சரியா, இதில் வந்து நீர் வந்து கரைப்பான். சரியா, இது தவறு. அடுத்து பாருங்கள், ஒப்புமை தருக. பால் தயிராதல் மீளா மாற்றம், மேகம் உருவாதல் மீள் மாற்றம். இதில் நீங்கள் மீள் அப்படின்னு நினச்சினோம் எழுதணும். பாருங்கள், ஒளிச்சேர்க்கை டேஷ் மாற்றம், நிலக்கரி எதில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையான மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் வந்து மீள் மாற்றம், உணவு சேர்த்தல் வந்து மீளா மாற்றம். இல்லை மீளா அப்படிங்கிறது எழுதணுங்க. உணவு சமயத்தில் விரும்பத்தக்க மாற்றம், உணவு கெட்டு போதல் என்பது விரும்ப தகாத மாற்றம். தீக்குச்சி ஏறுதல் வேகமான மாற்றம், பூமி சுட்டுதல் வந்து மெதுவான மாற்றம். இங்கே மெதுவான இருக்கிறனால இங்கே நம்ம வேகமான அப்படின்னு நினச்சிடும் எழுதியிருக்கோம். சரியா, இப்போ இதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், பாருங்கள். மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது, அந்த 5 கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எழுதிருங்க. பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுக்கான காரணத்தை கூறுகன்படுறதுக்கு, குழந்தை வளர்தல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முடித்தல், இது எல்லாமே மெதுவாக நிகழக்கூடியது, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், துருப்பிடித்தல் அப்படிங்கிறது வந்து வேதியியல் மாற்றம், மற்றவை மெதுவான மாற்றம். சரியா, அடுத்து பாருங்கள், மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவத்தி எரிதல், காப்பி குவளை உடைதல், பால் தயிராதல், இது எல்லாமே இதில் வித்தியாசம் வந்து பால் தயிராதல். பாருங்கள், இதுக்கு என்ன காரணம் பாருங்கள், பால் தயிராதல் என்பது மீளா மாற்றம், மற்றவை வேகமான மாற்றம். சரியா, அது பாருங்கள், முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடி வெட்டுதல், காய் கனியாதல், இதில் எது வந்து நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், முட்டை அழுகுதல் பார்க்கலாமா? பாருங்கள், முட்டை அழுகுதல் என்பது விரும்பத்தகாத மாற்றம், மற்றவை மெதுவான மாற்றம். சரியா, பாருங்கள், பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவற்றின் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எறிதல், இதில் எது வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், சுவற்றின் வண்ணம் மங்குதல், இதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம் காரணத்தை.
பாருங்கள், சுவற்றின் வண்ணம் மங்குதல் என்பது மெதுவான மாற்றம், மற்றவை வேகமான மாற்றம். சரியா பாருங்கள், மிக குறுகிய விடையிலே தாவரங்கள் மட்டுதல் என்ன வகையான மாற்றம் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், தாவரங்கள் மட்டுதல் என்பது இயற்கையான மாற்றமாகும். பாருங்கள், உங்களிடம் சிறிது மெழுகு தரப்பட்டால் அதை வைத்து உங்களால் மெழுகு பொம்மை செய்ய முடியுமா? அவர் செய்ய முடியுமெனில் எவ்வகை மாற்றம் என குறிப்பிடுக. பாருங்கள், முடியும். மெழுகினை வெப்பப்படுத்தி உருக்கி அதனை பொம்மை அச்சில் ஊற்றி குளிர வைத்தால் மெழுகு பொம்மை கிடைக்கும். இது ஒரு மீள் மாற்றமாகும். சரியா, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிடுங்க. பாருங்கள், மெதுவான மாற்றத்தை வரையறு. பாருங்கள், மெதுவான மாற்றம், சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. அதாவது மணி, அதிக மணியாகவும் அதிக நாட்களாகவும் மாதங்களாகவும் ஆண்டுகளோடு ஆகும். இவை மெதுவான மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாருங்கள், நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை மனத்தில் தான் அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டு தான் அது மெதுவான மாற்றம். சரியா, இதை நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க. பாருங்கள், கரும்பு சர்க்கரையை நன்றாக வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும்? இதில் நடைபெறும் ஏதும் இரண்டு மாற்றங்களை குறிப்பிடுக. பாருங்கள், என்னென்ன மாற்றம் இருக்குது? மீளா மாற்றம் மற்றும் வேதி மாற்றம், ரெண்டு மாற்றம் இதில் நடக்கு. காரணம் பாருங்கள், சர்க்கரை வெப்பப்படுத்தும் போது சர்க்கரையில் உள்ள நீர் ஆவியாகி மேலே செல்கிறது, மீதமுள்ள கார்பன் மட்டும் கருமையாகி அடியில் தங்குகிறது. இதை நீங்கள் அப்படி எழுதிடுங்க. பாருங்கள், கரைசல் என்றால் என்ன? பாருங்கள், கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது. பாருங்கள், குறுகிய விடையில் காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் யாவை விவரிக்கவும். பாருங்கள், காகிதம் எரிதல் வந்து என்னென்னா ஒரு வேகமான மாற்றம். இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. அது மாதிரி காகிதம் எரியும் போது சில நொடிகள் அல்ல நிமிடங்கள் தான் ஆகும். இதனால் இதை வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். பாருங்கள், காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றமா? உங்கள் பதிலுக்கான காரணத்தை விவரிக்கவும். நீங்கள் வந்து இதுக்கு பதில் எழுதும்போது என்ன செய்யணும்னா, காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு எழுதிட்டு, சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மள் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். காடுகள் அழித வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க, இது விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், இதில் எழுதணும். சரியா பாருங்கள், விதையிலிருந்து செடி முளைத்தல் என்ன வகையான மாற்றம் விவரிக்கவும். இந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதணும் அப்படின்னா, விதை முளைத்தல் என்பது மெதுவான மாற்றம். இப்படி எழுதிட்டு, மெதுவான மாற்றம் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன, மணிகள், நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். அதனால் இதை மெதுவாக மெதுவான மாற்றங்கள் என அழைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், இதை எழுதணும். பாருங்கள், விரிவான விடையில் உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தகுந்த எடுத்துக்காட்டு தருக. மெதுவான மற்றும் வேகமான மாற்றம் பார்க்கலாமா? எழுதுங்க. மெதுவான மாற்றங்கள் மட்டும் அதுக்கு உதாரணம் இதை எழுதுங்க. நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதைமுடித்தல் இதை எழுதிருங்க. வேகமான மாற்றங்கள் அப்படின்னு மட்டும், பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகித பெறுதல் இதை நீங்கள் செய்யுங்க, எழுதிருங்க. அது பாருங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றம். பாருங்கள், மீள் மாற்றத்துக்கு தொட்டால் சிறுங்கி தாவரம், ரப்பர் வளையம், நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் இதை வந்து மீள் மாற்றத்துக்கு எழுதிக்கிடுங்க. மீளா மாற்றத்துக்கு வந்து பால் தயாராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். சரியா, அடுத்தது இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். பாருங்கள், இயற்பியல் மாற்றம், இயற்பியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குவது, ரப்பர் வளையத்திலே இழுத்தல் இது வந்து என்னது, இயற்பியல் மாற்றம். அது பாருங்க, வேதியியல் மாற்றம்னா மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் மற்றும் எறும்பு துருப்பிடித்தல். அது பாருங்க, இயற்கையான செயற்கையான அல்லது மனிதால் நிகழ்த்தப்பட்ட மாற்றம் பார்க்கலாம். பாருங்க, இயற்கையான மாற்றம்னா புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள். சரியா, அடுத்து வந்து செயற்கையான மாற்றம், அதாவது மனிதால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பாருங்க, சமைத்தல், காடுகள் அழித்தல், பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல். அது பாருங்கள், விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத மாற்றம் ரெண்டையும் பார்க்கணும். பாருங்கள், விரும்பத்தக்க மாற்றத்துக்கு காய் கனியாதல், பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளர்தல், உணவு சமைத்தல், பால் தயிராதல். விரும்பத்தகாத மாற்றத்துக்கு வந்து காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், துருப்பிடித்தல், எறும்பு துருப்பிடித்தல். சரியா பாருங்கள், இது எல்லாமே நான் புக்கில் உள்ளதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னா, உன்னை சுற்றி நடக்கும் மாற்றம்னு கேட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதில் மாற்றம்னா மாற்றிக்கிடுங்க. உங்களை சுற்றி இது இருந்தால் அதை அப்படியே வச்சுருங்க, இல்லைன்னா அதுக்கு தந்தால் என்ன செய்யுங்க, மாற்றி எழுதுங்க. உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையளி. ஒரு மெழுகத்தில் எரியும் போது கீழ்காணும் மாற்றங்களை காண முடியும், என்னென்ன மாற்றம் பாருங்கள். மேற்கண்டவற்றில் எவற்றை எல்லாம் மீள் மாற்றமாக்கலாம், உமது பதிலை நியாயப்படுத்துங்க. இதில் எது மீள் மாற்றம், எது மீளா மாற்றம் பார்க்கலாம்.
பாருங்கள், மெழுகு உருகுதல். இப்போ மெழுகு உருகிட்டுனா திரும்ப மெழுகு தூள் ஆக்கிடலாம். அப்போ இது வந்து மீள் மாற்றம், சரியா? மெழுகு வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னது? மீளா மாற்றம். அந்த இது என்ன பண்ண முடியாது, எரிஞ்சிக்கிட்டே போகிறது. மெழுகு வத்தின் அளவு குறைதல், அப்போ இதுவும் எழுதுது மீளா மாற்றம் தான். அந்த அதே மெழுகு தூள் நிமிஷம் முடியாது, கொண்டு முடியாது, புதுசாக ஒன்று உருவாக்கலாம். உருகிய மெழுகு திண்மமாக மாறுதலில் வந்து என்னது? மேல் மாற்றம், சரியா? இப்போ இது உங்களுக்கு உங்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க, பார்த்துடுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.